ஹாய், ஹலோ தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் மொத்தமாக குடும்பத்தோட ப்ளூவாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேவர் ஜெயந்தி, நம்ம ஊர் பக்கத்தில் தான் பசும்பொன்று இருக்குது. இருந்து நம்ம போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவராய போய் பார்க்க போகலான்னு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கமுதியில் இருக்கிற ஃபஸ்ட்டு சிலையை பார்த்துட்டு வந்துடுவோம், ஏன்னா இது வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்கும், இந்த டைம் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் அவங்கள போய் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே மழை வந்துருச்சு, பட் பரவாயில்ல, அதோட கிளம்பிடுவோம். போயிட்டு வரதுக்கு திரும்ப ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்னா கஷ்டம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர்றவங்களெல்லாம் பார்க்குறதுக்கே செம்ம வைப்பாக இருந்துச்சு. இவ்வளோ கூட்டங்க, சரியான கூட்டம், காரில், பஸ்ஸில், பைக்கில், தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற ஊர்லேருந்து எல்லாருமே பசும்பொன்னுக்கு வந்திருக்காங்க. இதுக்கெலாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் சொன்ன ஒரு விஷயந்தாங்க, மனுஷனை வந்து குணத்தால் மட்டும்தான் தாழ்ந்தவன் கீழ்ந்தவன் நம்ம யோசிக்கணும், ஜாதியால் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு மனுஷனை மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் நானே. எனக்குமே பர்சனலாக அவர் ரொம்ப பிடிக்கும், அப்படினால தான் கண்டிப்பாக இன்றைக்கி போய் பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டோம். உள்ளே போயிட்டுருக்கும்போதே பைக்கெலாம் வெளியே பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் எப்படியாச்சும் உள்ளே போயிடலாம்னு யோசிக்கும் போது மேலே அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டு எங்கள் வண்டி பேரையே சொல்லி, அப்படிலாம் உள்ளே போகக்கூடாதமா, நீங்கள் எங்கே கொண்டு விடுங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாரு. ரொம்ப அவமானமாக போச்சுக்குமாரே, பிகாஸ் ஏன்னா அவுட்டர்லேயே விட்டுட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும், சரி வழி இல்லை அப்படின்னு நடை எப்படி போகாமட்டு 3 பேர் நடந்து போயிட்டே இருந்தோம். கிட்டக்கு போகும்போதே ஒரு தெப்பக்குளம் இருக்கும், தண்ணி சரியான தண்ணி, ரெண்டு நல்ல மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. எப்போவுமே ஜெயந்திக்கு மழை பெய்யும், தமிழ் அதில் வர குளிக்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தான். சளீரம் நல்லா பிடிச்சிட்டு வெளுத்து விடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். உள்ளே போகும்போது கோயில் கிட்டே வரும்போது ரெண்டு லைனாக பிரிஞ்சிருச்சு, ஜென்ஸ் லைனை லேடிஸ் லைன் மாறிடுங்க அப்படின்ட்டாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது இவ்வளோ கூட்டம் இல்லை, ஸோ நாங்களாம் ஒன்றாவே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் கூட்டம் இருக்கிறனால டைவெர்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால் நானும் தமிழும் ஒரு லைனில் போனோம், மாமா தனியாக ஒரு லைனில் போனாங்க. இப்படி போனது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் போன லைனில் கூட அவ்வளோ பெருசாக கூட்டம் இல்லை, லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் மாமா லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம், ரொம்ப நேரம் பிளாக் ஆகி நின்றுட்டே இருந்துச்சு. நாங்கள் நான் ஒன்று அப்படியே போயிட்டே இருந்தாங்க கம்மியாக இருக்கிறனால. சரி, கிட்டக்க போக 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 ஒரு வைப் வருங்க, ஏன்னா கோயிலில் உள்ளே போனதும் தேவரையை பார்க்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு சவுண்டு கொடுத்துட்டே போய் பார்ப்பாங்க, அது நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கே செம வைபாக இருக்கும். கூட்டம் சரியான கூட்டம், மற்ற நாள் வந்துருந்தோம்னா பக்கத்துலேயே போய் பார்க்கலாம், இன்றைக்கிங்கிறனால தான் இவ்வளோ கூட்டம். பட் ஜெயந்தி அன்னைக்கு போய் தேவரை பார்க்க எவ பார்க்கலாம் நான் எப்படி, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போய் ஒரு வழியாக போய் பார்த்துட்டோம். பார்க்கும்போதே அவ்வளோ ஜொலிப்பாக இருந்தாப்பில், தங்க கவசத்தில் வந்து இந்த ஒரு 1 வீக் மட்டும்தான் இருக்கும், மற்ற டைம் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் தமிழ் ஃபஸ்ட்டு வெளில வந்துட்டோம். மாமாக்காவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த கோயில்கிட்டையே தான் அவர் வீடும் இருக்கும், அவங்க வாழ்ந்த வீடு அங்கே இருக்கும், அதையும் பார்த்துட்டு உள்ளேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறமா செப்பல் போட்ட இடம் வேறு ஒரு இடமா இருந்துச்சு, ஏன்னா அங்கேருந்து ரிட்டன் அதே வெளியில் வர முடியலன்னு சொல்லிட்டு சுற்றி வந்தோம். மாமா எனக்காக சாகசெல்லாம் பண்ணி அந்த கம்பை தாண்டி 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 போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. தமிழ் ரொம்ப சேட்டை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ்காரங்க பிடிச்சி கொடுத்துரு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா நம்ம பையன்மா, என்ன நீ அப்படிலாம் கொடுத்துட மாட்டே, நான் போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேல்லாமா அப்படின்னு என்னையே அவன் கலாய்ச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, சரின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பொரி ஒன்றும் காலிஃப்ளவரும் வாங்கி நாங்கள் 3 பேர் மொச்சக்கு 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 சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பாட்டு ஊரை பார்த்து கிளம்பி வந்துட்டோம். சரியான கூட்டம், பட் இப்போவே கூட்டம் கொஞ்சம் கம்மி, மார்னிங்லாம் போயிருந்தோன்னா ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பசுமூணு வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள், வரலனாலும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வாங்க, செம்மையாக இருக்கும்.